ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி பிஏ வ்ளாக் சேனல். நான் உங்க சிது. ஸோ இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து யூஸ்டு கார்ஸ் தான் பார்க்கலாம்னு வரோம். யூஸ்டு கார்ஸில் என்ன விஷயம்னா, வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாம் கார்ஸ் பார்த்துருப்போம், கார் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கேவி கார்ஸில் பண்ணக்கூடிய மூணாவது வீடியோ. ஸோ பின்னாடி பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ நிறைய கார்ஸ் இருக்குது, ஒரு எட்டு கார் கிட்ட இருக்குது. அது எல்லாமே இந்த இப்போலாமே நியூவாக வந்து ஒரு கார் தான், வந்து அதெல்லாமே பற்றி பார்க்கலாம். கேவி கார்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம சிமெண்ட் ரோட்டில் தான் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது நம்ம பாண்டி டு மரப்பாளர் ரோட்டில் வந்து சிமெண்ட் ரோட்டில் இருந்து நான் கால் பண்ணிங்க. அவர் பிரதரோட காண்டாக்ட் நம்பர் கே கொடுக்குறேன், கால் பண்ணி கேளுங்க. இப்போ ஓனர் பிரதர் ஒருவர், அவர் கூட சேர்ந்து வீடியோ ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கார் வாங்குறோம் நினைக்கிறவங்களும் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வ்ளாகிங்கில் போக ஆரம்பிக்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட் இந்த கார்லேருந்து ஆரம்பிங்க, இந்த காரை பற்றி டீட்டெயில் என்னன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், இது வந்து 2017 டவேரா, ஒரே ஓனர், 72,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி டச்சப் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. டயர் நாலுமே புதுசு, 9 சீட்டர், நியோ 3+ லோ மைலேஜ் தான். நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணிக்கிறது வந்து 665 கோட் பண்ணியிருக்கோம். 80 ஓடி இருக்கு கிலோமீட்டர். செகண்ட் ஓனர் என்ன 2014 மாடல். ஓகே, இந்த காரோட பிரைஸ் என்ன? இதோட கோட்டிங் கிலோமீட்டர் மட்டும் ஒரு அடி சொல்லுங்க. கிலோமீட்டர் வந்து 782 ஓடி இருக்கு. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,85,000 நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ். ஓகேனா, நெகோஷியபிள் தான். என்ன ஸ்பெஷல் அது போய் அப்படியே சொல்றீங்க? அதுவுமே கேவி கார்ஸில் வந்து எல்லாமே கார் தான் ஸ்பெஷல், வேறு எதுவும் ஸ்பெஷல் இல்லை. இங்கே எல்லாமே கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எடுக்கிற கார் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் வெஹிக்கிளாக இருக்கும். அதேமாரி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லாமல் கஸ்டமருக்கு நல்ல ஒரு இதுவாக கொடுக்கணுன்றது நம்மளோட நோக்கம். அதனால் வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பெனி சர்வீஸில் இருக்கிற வண்டியாக எடுப்போம், தெளிவாக இருக்கும். அதே நேரத்தில் வண்டி ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். ஓகேண்ணா, இந்த காரை பற்றி சொல்லுங்கள். இது டாடா போல்ட்டு, 2015 மாடலு, ஒரே ஓனர், 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வேரியண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா XM. இதோட ப்ரைஸ் வந்து நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 3 லேக்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்கோம், நெகோஷியபிள் பண்ணியிருக்கலாம். நான் டயர்லாம் நியூ டயர்ஸ் தான், வண்டி ஃபுல்லாகவே கம்பெனி மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் தான். இது வண்டி நீட்டாக இருக்கும். ஓகே, இந்த கார் இது வந்து உண்டாய் i20 2011 மாடலு. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 82,000 ஓடி இருக்கு. டயர்ஸ்லாம் எல்லாம் ஆவரேஜாக இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக கம்பெனி மெயின்டைன் வெஹிக்கிள் தான். இதுவும் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 260 கோட் பண்ணுறோம், நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஓகே, இப்போ பேப்பரில் இப்போ இருக்கிற எல்லா காருமே கிளியரன்ஸாக இருக்குமா? எல்லாமே கிளியரன்ஸாக இருக்கும். ஓகேண்ணா, சரி, இந்த கார் பற்றி சொல்லுங்கள். இது வந்து ரெனால்டு டஸ்டர். இது 2016 மாடலு, சிங்கிள் ஓனரு, 120 ஓடி இருக்கு, ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் தான். டயர்ஸ்லாம் நியூ டயர்ஸு, வண்டி ஃபுல்லாகவே கம்பெனி மெயின்டெனன்ஸு. 2016 மாடல், 2016 நம்ம கோட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 530 சொல்லிட்டுருக்கோம், நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோண்டா அமேஸு 2017 மாடலு, ஒரே ஓனர் தான். இதுவும் ஃபுல்லாக கம்பெனி மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் தான். நம்ம கோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5-10 கோட் பண்ணுறோம், நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். SX டாப் மாடல் வேரியண்ட், இது சிங்கிள் ஓனர் தான் இதுவும். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த கார், இது வந்து சாண்ட்ரோ 2013 மாடலு, இதுவும் சிங்கிள் ஓனர் தான், 92 ஓடி இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 230 சொல்கிறோம். இப்போ இது வந்து மாருதி செலூரியோ டீசல் வண்டி, 2016 மாடலு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 345 சொல்கிறோம், நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். வண்டி வந்து 42,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. வண்டி ஃபுல்லி கம்பெனி சர்வீஸு, கம்பெனி மெயின்டெனன்ஸ் வண்டி, இன்சூரன்ஸ் எல்லாம் லைவில் இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்கும் வண்டி. இந்த வந்து ஹோண்டா அமேஸ், இது 2016 மாடல், ஒரு ஓனர், 1 லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 450 சொல்கிறோம், நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இது வந்து டாடா ஜெஸ்ட்டு 2018 மாடல், இது ஒரே ஓனர், 1 லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 435 சொல்கிறோம், ப்ரைஸும் நெகோஷியபிள் தான். ஏர்பேக் வந்துடும், ஏபிஎஸ் பிரேக் வந்துடும், ஃபுல்லாக கம்பெனி மெயின்டைன் வெஹிக்கிள் தான். வண்டியில் டச்சப் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது, வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ரெனால்டு டஸ்டரு, 2016 மாடலு, ஒரே ஓனர், 1 லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 550 சொல்கிறோம். இந்த வண்டி வந்து ஓல்ஸ் வாகனு, 2016 மாடலு, 2 ஓனரு, ஃபுல் ஆப்ஷன் வண்டி, ஏபிஎஸ் ஏர்பேக்கு அலாய்வில் எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி, டாப் எண்டு மாடலு, ஹைலைனு, செகண்ட் ஓனரு. நம்ம 550 சொல்கிறோம், 550 கிலோமீட்டர் என்னென்ன, 1 லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 1 லேக் கிலோமீட்டர்
சரி ஓகே, அப்படியே இப்படி திரும்பவுமா இந்த கார் பத்தி பார்க்கலாம். இது ரெனால்ட் டஸ்டர் 2016 மாடலு, இதுவும் 1 lakh km ஓடி இருக்கு, ஃபுல்லாக கம்பெனி மெயின்டைன் வெஹிக்கிள். ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்கு எல்லாமே வந்துடும். வண்டி வந்து ஒரிஜினல் பீஸு, டச்சப் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஓகே, வண்டி ஃபுல்லாகவே கம்பெனி மெயின்டெனன்ஸ் வண்டி. இதோட விலை வந்து 565 சொல்கிறோம். எல்லாமே நெகோஷியபிள் தான் ப்ரைஸ்லாம். ரெனால்டு இந்த வண்டி, இது வந்து ரெனால்டு பல்ஸ், இது 2014 மாடலு, ரெண்டு ஓனரு. இதோட ப்ரைஸ் வந்து நம்ம 3 lakh சொல்கிறோம். நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். நெகோஷியபிள் இருக்குதா? நெகோஷியபிள் கண்டிப்பாக இருக்குது. சரி ஓகே, இங்கே இருக்கிற மொத்தம் ஒரு 7 கார் பற்றி சொன்னீங்க. இப்போ இந்த இடத்துக்கு எப்படி வரணும், இந்த வழியை பற்றி என்னன்னு சொல்லி? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 அடி ரோடு, பாண்டிச்சேரி 100 அடி ரோடு, ஆர்டிஓ ஆஃபீஸு பேக் சைடு, உழந்தக்கார ரோடு. நம்ம நியர்பை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெட்ரோல் பேங்க், அனிதா நகர் பெட்ரோல் பேங்க் ஒன்று இருக்குது. பக்கத்தில் தேவராஜ் ஃப்ரிட்ஜு கடை ஒன்று இருக்குது, அங்கே தான் இருக்குது வண்டி. சரி ஓகே, மேப்பில் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து செக் பண்ணிங்க. இப்போ கேவி கார்ஸ் வந்து வேறு என்னென்ன ஸ்பெஷலாக போகுது? இந்த கார் மட்டும் தானே, வேறு எதாவது கார்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி தருவீங்க? இல்லை, உங்களுக்கு எந்த கார் கேட்டாலும் நம்ம கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். அவங்க என்ன கார் கேட்குறாங்களோ, லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சேர்த்தான், ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் சேர்த்தான், எல்லா காருமே நம்ம கஸ்டமருக்கு அவங்க சாட்டிஸ்ஃபைடு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக் கொடுக்க ரெடியாக இருக்கும். நமக்கு கமிஷன் பேசிக்லேயும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும், எல்லா வண்டிக்குமே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். வண்டி 100% எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணுவோம். எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா அது கஸ்டமருக்கு சேல் பண்ண மாட்டோம். இதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா கொடுக்குற வண்டி தரமாக இருக்கணும். அதே சமயத்தில் அவங்க மறுபடியும் என்னை தேடி வரணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வண்டி நம்ம வந்து எல்லாத்தையுமே தரமாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகேண்ணா, இப்போ இது என்ன விஷயம்னா வந்து இப்போ இவ்வளோ கார்ஸ் இல்லைண்ணா, நீங்கள் வந்து இப்போ கார் கூட வந்து சர்வீஸ் எதாவது ஃப்ரீயாக பண்ணி தருவீங்களா? அது எதாவது இல்லை, நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். இருக்கிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி பக்கா சர்வீஸ் கண்டிஷனில் தான் நம்ம எடுப்போம். இல்லாத பட்சத்தில் நாங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு வந்த வண்டி சர்வீஸ் பண்ணணும். நீங்கள் மேக்ஸிமம் நாங்கள் எடுக்கிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸில் இருக்கிற வண்டி தான் எடுப்போம். அது பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா 5000 ஓடி இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா 2000 ஓடி இருக்கும். மேக்ஸிமம் செக் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கஸ்டமர்கிட்ட 1000 km மாதிரி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, வர ஆல்மோஸ்ட் பிரதர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இவ்வளோ நேரம் நமக்கு சேர்ந்து வீடியோ ஷேர் பண்ணார். அவர் தான் வந்து கேவி கார்ஸ் வந்து நீங்கள் வந்தீங்க, அவரை மீட் பண்ணினாரு, அவர் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணி தருவார். ஸோ என்ன கார் வேணும் அவர், நீங்கள் இந்த கார் மட்டும் இல்லை, இங்கே எக்கச்சக்கமான கார் இருக்குது. ஸோ எந்த கார் வேணாலும் அவர் ரெடி பண்ணி தருவார். ரேட் வைஸ் நெகோஷியேட்டிவ் அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து, ஐ திங்க். ஸோ ஓகே, ஒரு சில வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் பாய்ஸ் பை.